நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருமந்திரத்தை பற்றி ஒவ்வொரு பாட்டாக பார்க்க போகிறோம். திருமந்திரம் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோவாக கொடுக்கணும்னு யோசித்தோம். அது என்ன அப்படின்னா, திருமந்திரம் வந்துட்டு சைவ சமயத்தோட 12 திருமுறைகளில் ஒன்று, அதாவது 10வது திருமுறை. இந்த நூலை எழுதினவர் யாருன்னு பார்த்தோன்னா திருமூலன். அவரோட வரலாறு என்ன அப்படின்னா, சுந்தரர் அப்படின்னு வந்துட்டு கைலாயத்தில் சிவபெருமானோடு இருப்பார். அவர் அகஸ்திய முனிவரை பார்க்கறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வருவார். வந்த இடத்துல ஒரு மாடு மேய்க்கிற ஒருத்தர் வந்து இறந்து கிடப்பாரு. அவரை சுற்றி அவரோட மாடுகள் எல்லாம் அழுதுகிட்டு இருக்கும். அதை பார்த்து அந்த மாடுகளோட கஷ்டத்தை போக்கணும் அப்படிங்கிறதுனால இவர் என்ன பண்ணுவார்னா, கூடு விட்டு கூடு பாய்வார். அந்த இறந்த உடம்புக்குள்ளே போவார். ஆக்சுவலாக அந்த இறந்து போன மனுஷனோட பேர் தான் மூலன். ஸோ சுந்தரர் அதுக்குள்ளே போனதுனால அவர் தான் திருமூலன் அப்படின்ற பேரில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் அவரோட இயற்பெயர் சுந்தரர் இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம நதி மூலம் ரிஷி மூலம் அதை தேட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோட மோட்டோ என்ன அப்படின்னா, திருமந்திரத்தை பற்றியும் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிற நல்ல விஷயங்களை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். திருமந்திரத்தை ஒரு சமய நூலாக கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. ஏன்னா திருமந்திரம் வந்துட்டு பக்தியிலிருந்து ஹெல்ப் பண்ணுற டெண்டன்சி, செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பு, அரசியல், நிறைய விஷயங்களை, சைக்காலஜிக்கல் அப்படின்னு நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்கு. அதை ஒரு சமய நூலாக கண்டிப்பாக யாராலையுமே சொல்ல முடியாது. சைக்காலஜிஸ்டாக இருந்து படித்தீங்கன்னா மனோ தத்துவங்களில் இவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னு தோணும். ஒரு டீச்சராக இருந்து படித்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அதுலேருந்து கிடைக்கும். ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து திருமந்திரம் படித்தாலும் அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இந்த திருமந்திரத்தில் இருக்கும். அதனால தான் இதை பற்றின ஒரு நாலேஜ் இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு போய் சேரணுங்கிறதுனால ஒரு சின்ன முயற்சி தான் இது. நம்ம இதில் திருமந்திரம் வந்துட்டு கிட்டத்தட்ட 3000 பாடல்கள் இருக்குது. அதில் இடைசேர்கள் நிறைய சேர்ந்து 3000க்கு அதிகமான பாடல்கள் இருக்குது. ஆனால் திருமூலர் எழுதி 3000 பாடல்கள் தான். திருமூலர் பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருமூலர் வந்து வருஷத்துக்கு ஒரு பாட்டு எழுதுவார். அதன் அடிப்படையில் பார்த்தோன்னா அவர் 3000 பாடல்களை எழுதியிருக்காரு. இதில் நிறைய சர்ச்சைக்குரியதோ நம்பிக்கை இல்லாதவங்களோட ஆர்குமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அப்படி இருந்தாலும் அதுக்கும் அவர் சொல்யூஷன் சொல்லியிருப்பார். ஒரு சாதாரண மனுஷன் 3000 வருஷம் வாழ முடியுமா அப்படிங்கிறதும் திருமந்திரத்தில் அதுக்கான ஆன்சரும் இருக்குது. ஏன்னா சமீப காலத்தில் வாழ்ந்த காஞ்சி பெரியவர் கிட்டத்தட்ட 100 வருஷம் வரைக்கும் வாழ்ந்திருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது 3000 வருஷம் வாழ்கிறதுக்கு மூச்சு பயிற்சிகள் அப்படி நிறைய சொல்யூஷன் அவரே திருமந்திரத்தில் சொல்லியிருப்பார். நம்ம அதை பற்றின ஃபுல் எலாபரேட்டாக எந்த விஷயத்தையும் நம்ம இதில் பார்க்க போகிறதில்ல. 3000 பாட்டையும் சொல்கிறோமோ இல்லையோ, குறைஞ்சது ஒரு 300 பாட்டாவது இந்த சொசைட்டிக்கு சொல்லி அந்த 300 பாட்டு என்ன விஷயத்தை நமக்கு சொல்ல வருது, 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு தமிழ் செய்யுள்லேருந்து இப்போ நடக்கிற காலகட்டத்துக்கு பொருந்துகிற மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நம்மளோட ட்ரெடிஷ்னல் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை ஏன் நம்ம பாதுகாக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வீடியோ தொடர்ந்து நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு திருமந்திர பாடலாகவும் ஒவ்வொரு திருமந்திர பாடலையும் எடுத்து அந்த பாட்டோட அர்த்தம் என்ன, அதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய மைய கருத்து என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக திருமந்திரத்தில் ஒரு பாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதில் ஏதாவது விளக்கம் தேவை அப்படின்னா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். இவன் ராஜேஷ், நன்றி.